உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதம் தம் உபாஸ்மகே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பவது மே சதா. மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து தனித்திரு விழித்திரு பசித்திரு என்ற உயர்ந்த கொள்கைகளை எளிதாக அனைவருக்கும் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் உணர்த்திய மாபெரும் சித்தபுருஷர் வள்ளல் பெருமான ராமலிங்க சுவாமிகளுடைய அருளாசியுடன், வள்ளநாட்டு சுவாமிகள் அவர்களுடைய அருளாசியுடன், இங்கு வீரவநல்லூரிலே ஆன்மீக அன்பர்களெல்லாம் கூடியிருக்கிற இந்த திருச்சபையில் ஒரு சில இறைவனுடைய திருவருளை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மகான்கள்லாம் பல அற்புதமான காரியங்களை ரொம்ப எளிமையாக பண்ணிட்டு போயிருக்காங்க. பாரத தேசத்தில் வடக்கேந்து தெற்கு வரைக்கும் கிழக்கேந்து மேற்கு வரைக்கும் எல்லா இடத்துலையும் பகவானுடைய இறைவனுடைய பக்தி ஞான யோகங்களையெல்லாம் நம்ம பாரத மகான்கள் எல்லாம் பகிர்ந்துட்டுருக்காங்க. அது பல வகையாக இருக்குது. நமக்கு எளிய வகையில் இந்த பக்கம் தென்னாட்டு பக்கம் வள்ளலார் மரபில் வந்த வள்ளநாட்டு சுவாமிகள் எல்லா மக்களுக்கும் இந்த திருவிளக்கு பூஜை பற்றி நிறைய அழகாக சொல்லி, விளக்கு பூஜை விநாயகருடைய அடிப்படை விளக்கு மட்டும் வச்சு அழகாக பூஜை பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். அந்த வழியில் திரு துரையாவங்க இங்கே வந்து அந்த பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கு பகவான் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பை கொடுக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோரும் அந்த வள்ளல் பெருமானுடைய இது வந்து ஏகாத்மா சர்வபூதாந்தராத்மா, ஒரே ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த ஒரே ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எல்லா உயிரையும் நேசிக்கணும்னு நாங்கள் எல்லா உயிரும் வாடிய பயிர்களுக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றார். ஆனால் நாம் எல்லோரும் இப்போ கலியுகத்தில் கடினமான சித்தமான காலத்தில் நன்றிகளை எல்லாம் மறந்து கால வேகம் ரொம்ப அடிச்சிட்டு போகுது. அவங்கவுங்களை காப்பாற்றிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது. அதில் சந்தேகம் இல்லை, எல்லோரும் துன்பத்தில் தான் இருக்கும், துயரத்தில் தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலையுமே எந்த ஒரு ஜீவனுக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது தான் வள்ளலூர் வள்ளலாருடைய அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எந்த உயிருக்கும் துன்பமே இழைக்கக்கூடாது. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரே துன்பமயமாக தான் இருக்குது. ஒரே போட்டி பொறாமையும் தேவையற்ற சண்டைகளும் குழப்பங்களும் விடவில்லை. ஒரு பக்கம் எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறான், எதிராளி விடணும்னு நினைக்கிறான். அடுத்தால் விடணும், அடுத்தால் மாறணும், அடுத்தவன் மாறணும், அடுத்தவன் மாறணும். எப்போ அடுத்தவன் எங்கே மாறுறது? அப்போ அதான் பெரியவங்கள்லாம் சொன்ன மாதிரி, மாற்றமாம் வையகத்தின் விவ்வாறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றம் தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னாரமுதே. அந்த ஊற்றான உன்னாரமுது அருள் அமுது ஓங்கணும். அந்த அருள் அமுது ஓங்கினாதான் நம்ம உள்ளம் மாறுபாடு அடையும். உள்ளம் மாறுதல் அடைஞ்சாதான் வெளியில் இருக்கிற எல்லா ஜீவனையும் பார்க்க முடியும், நேசிக்க முடியும். வெளியில் போய் எல்லா ஜீவனையும் நேசித்தாதான் பிறவியினுடைய பயன் கிடைக்கும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் உணத்தில் ஊன் பற்றி நின்ற ஒரு சொல்லுவார் திருமூலர். அது கடைசியில் உள்ளங்கெல்லாம் வந்துடுது. எல்லா இடத்துலையும் இருக்கிற உண்மை தன்னிடத்தில் இருக்குது. அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. தன்னிடத்தில் இருக்கிறது தான் மற்றவங்ககிட்ட இருக்குது என்று உணர்ந்து ஒற்றுமை மேலோங்க வேண்டும், அன்பு மேலோங்க வேண்டும், அருள் மேலோங்க வேண்டும். அறிவுனால் நீயும் வாழ்ந்து நாலு பேரை வாழ வைக்கணும், அந்த நிலைகள் எல்லாம் கிடைக்கணும். அன்புனால் நீயும் சந்தோஷமாக இருந்து நாலு பேரை சந்தோஷமாக இருக்க வைக்கணும். ஆற்றல்னால் அந்த ஆற்றலை நல்ல விதமாக பயன்படுத்தி நிறைய பேருக்கு பயனளிக்கணும். இப்படி தான் நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் இந்த ஆனந்த விநாயகருடைய ஆலயம்
துரா ஐயா அவங்க நடத்துகிற இந்த நல்ல சத்காரியங்கள் தொடர்ந்து மென்மேலும் நடக்கவும் எல்லா நல்ல காரியங்கள் நடக்கவும் பிரார்த்தனை பண்ணி அடுத்த சொற்பொழிவாளருக்கு இடமளிக்க கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஓம் பிரணம் ஆசிரமத்தின் அன்னதான கமிட்டியின் நிர்வாகி அருள்ஜோதி விநாயகர் நிர்வாகி ஐயா சாத்தாங்குளம் இயற்கை மருத்துவர் ஜோதி தன் தண்டாயுதபா ஜோதி தண்டாயுதபாணி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். ஓம் பிரணவ ஆசிரமத்தின் சார்பாக அருள் ஜோதி அன்னதான விநாயக இதுக்கு வந்து நிர்வாகத்துக்கு வந்து அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். எப்படி இந்த ஊதுவத்தி மனம் வீசிக்கிறதோ அவ்வண்ணம் இந்த நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் எல்லாம் மென்மேலும் பிரகாசிக்கு வருஷா வருஷம் அது நிறைய பிரகாசமாகி இன்னும் நிறையா பேருக்கு நல்ல விதமாக பயனளிக்கிறதுக்கு இப்படி இந்த மனம் எல்லா இடத்துலையும் தெய்வீக மனம் வள்ளல் பெருமான் ஆசியான வல்லநாடு ஆசியாரும் பிறகு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓ நன்றி ஐயா. மேம் இந்த எப்படி நல்லுங்க அப்படின்னு நன்றி. ஜெய் சத்குரு மகராஜிக்கு, ஜெய் வல்லநாடு சாது சுவாமிக்கு, ஜெய் விழி கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அஞ்சாதே எனும் அபய குரல் கேட்குமா, எதற்கும் அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் நடியில் வைத்தேன். அன்பு எல்லாருக்கும் இருக்கணும், ஆனால் இந்த சரணத்தில் என்ன பாட்டு பாடுறாங்க பாருங்கள். நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன், விழியோர படகில் எனக்கிடங்கிடைக்குமா. யாரோட விழி? குருவோட விழி படலத்தில். உன் விழியோர படகில் எனக்கிடங்கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. எல்லாரும் அடுத்த ஜென்மம் வேண்டாம்பாங்க. நாவுக்கரசர் கூட ஜென்மம் வேணும்னு சொல்லியிருக்காரு. மராட்டி சாதுக்கள் சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஜென்மா? பக்தி மார்க்கத்தில் இருந்துட்டு பகவானை நினைக்கிற ஜென்மா வேணும். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவந்தன் அருள் இருந்தால், கோடி கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவந்தன் அருள் இருந்தால், குணக்குன்றி உனக்காக எனையாக்குவேன், குணக்குன்றி உனக்காக எனையாக்குவேன், நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா
அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. சச்சிதானந்த குரு சச்சிதானந்த, சச்சிதானந்த குரு சச்சிதானந்த, ஓம் குரு ஜெய குரு சச்சிதானந்த, ஸ்ரீ குரு ஜெய குரு சச்சிதானந்த. சர்வத்திர சத்குரு மண்டலிக்கு, சர்வத்திர சாது மண்டலிக்கு. அடுத்தாற்போல் தீபமேற்றும் நிகழ்ச்சி நடைபெறும். வாய்ப்புக்கு நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த விழா வீரவநல்லூரில் 10 ஆண்டு காலமாக ஆடி மாதம் கடைசி வெள்ளி பூக்குழி அன்று நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலமாகவும் இந்த பணியில், இந்த தெருவில் உள்ள 20-21 பேர் பணியில் அதிகமாக பண்ணி தனது வீட்டிற்கு வேலைக்கு ஆள் வைத்துள்ளார்கள். ஆனால் இந்த அருள்ஜோதி விநாயகரின் ஆலயத்தில் அவர்கள் வந்து பாத்திரத்தை பூராம் கழுவி சுத்தம் செய்து இறையருள் பெற்று இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் வளர்வார்கள். அவர்களுக்கு பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று விநாயகர் பிரதிஷ்டை பண்ணுவதை அன்றே நினைத்தோம். திருவுருள் என்னால் கொடுத்து வைக்க முடியவில்லை. போன ஆண்டு கொடுத்து கொள்ளலாம் என்று நினைத்தோம். அந்த ஆண்டும் எங்களால் முடியவில்லை. இந்த ஆண்டு ஓம் பிரணம ஆசிரமத்தின் ஆசீர்வாதத்தால் அங்கு பொன்ஜெயா அம்மா என்ற ஒரு தாய் எனக்கு அறிமுகமானார்கள். அவர்கள் இதை நான் செய்கிறேன் அந்த பணியை என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அருள்ஜோதி விநாயகரின் கமிட்டியின் சார்பாக என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் அவர்களுக்கு பணி செய்வதற்கு. இந்த பெண்கள் பூராம் எனது இல்லத்தில் எனது மனைவியின் துன்புறுத்தலையும் மீறி அவமானத்தையும் மீறி பணி செய்தார்கள். அதை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். இந்த உயிர் போனாலும் மறக்காது. அவர்கள் மேலும் மேலும் இந்த பணி என்னோடு எங்கிருந்தாலும் செய்யறதுக்கு வருவார்கள், வர வேண்டும் என்று அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் இப்பொழுது பெயர் சொல்லவிருக்கிற ஒவ்வொருவரும் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்குரிய எனது சின்னம்மா எம் முத்து அவர்களை முதலில் வரவேற்கன் வருகிறோம். மதிப்பிற்கு எனது சகோதரி வரவில்லை, வந்துட்டாளா? வரவில்லை. அந்த இதை என்னோட தாயார் வாங்கிக் கொள்வார்கள். சகோதரி எஸ் லட்சுமி அவர்களை வருகிறவன் வரவேற்கிறோம். நீங்கள் ஒன்று கொடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க. அவ்வளோ எனது சகோதரின் துணைவியார் இந்திராணி அம்மாவை அவர்களை வரவேற்கிறோம். எனது சகோதரின் துணைவியார் சிதம்பரம் அவர்களை வருகிறவன் வரவேற்கிறோம். எனது சகோதரின் துணைவியார் கனக பாக்கியம் அவர்களை வருகிறவன் வரவேற்கிறோம். எனது மைத்துனரின் மனைவி தங்கை முத்துலட்சுமி அம்மா அவர்களை வரவேற்கிறோம். சகோதரன் முருகனூன் துணைவியார் கண்ணம்மாள் அவர்களை வருகிறவன் வரவேற்கிறோம்.
எனது சகோதரன் குழந்தைபாண்டியின் துணைவியார் செல்வி அம்மா அவர்களை வருகிறோம் வரவேற்கிறோம். எனது சகோதரன் சுடலி அவர்களின் துணைவியார் பாஞ்சாலி அவர்களை வருகிறோம் இருக்கிறோம். வேலு அம்மா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.